மத்திய பிரதேச மாநிலத்தின் முன்னாள் முதலமைச்சர் உமா பாரதி போபால் பகுதியில் உள்ள ஒரு மதுக்கடை மீது கல்லறிந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. மத்திய பிரதேசத்தை உமா பாரதி சார்ந்த பாஜக ஆண்டு வருகிறது. கடந்த 2017 ஆண்டு வரை மத்திய நீர்வளத்துறை அமைச்சராக இருந்தவர் உமா பாரதி. மத்தியில் பாஜக இரண்டாம் முறையாக ஆட்சி அமைத்த போது உமா பாரதிக்கு எந்த பொறுப்பும் வழங்கப்படவில்லை. மாநிலத்தில் பெரிய பொறுப்பில் இல்லை. இந்த நிலையில் கவன ஈர்ப்புக்காக மதுவிலக்கு பிரச்சாரத்தை கையில் எடுத்த உமா பாரதி பாஜக முதலமைச்சர் சிவராஜ் சிங் சவுகானுக்கு தலைவலி கொடுக்கும் வகையில் பல போராட்டங்களை முன்னெடுத்து வருகிறார். அதில் ஒன்றாகத்தான் மதுக்கடையில் நுழைந்து பாட்டில்கள் மீது கல்லறிந்த சம்பவம் இருக்கிறது என அம்மாநில அரசியல் வட்டாரங்கள் முணுமுணுக்கின்றன. இந்த வீடியோவை உமா பாரதியே தன்னுடைய ட்விட்டர் கணக்கில் பதிவிட்டுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. தொழிலாளர்கள் நிரம்பிய பகுதியில் மதுக்கடை இருப்பதால் அவர்கள் சம்பாதிக்கும் பணம் அனைத்துமே மதுவுக்கு செலவழிக்கப்பட்டு விடுவதாகவும் உமா பாரதி தெரிவித்துள்ளார். ஒரு வாரத்திற்குள் கடைகளை அகற்ற வேண்டும் என்றும் போபால் மாவட்ட நிர்வாகத்தை உமா பாரதி எச்சரித்துள்ளார். இதற்கிடையில் உமா பாரதியின் செயலுக்கும் தங்கள் கட்சிக்கும் எந்த தொடர்பும் இல்லை என பாஜக மாநில செய்தி தொடர்பாளர் ஹிதேஷ் பாஜ்பாய் கூறியுள்ளார். பாஜக மது ஒழிப்பு பிரச்சாரத்தை முன்னெடுக்கவில்லை எனவும் அவர் தெளிவுபடுத்தியுள்ளார். பாஜகவில் தனிமைப்படுத்தப்பட்ட உமா பாரதி தான் இருக்கிறோம் என்பதை காட்ட இத்தகைய சாகச செயல்களில் ஈடுபடுவதாக பாஜகவினர் கூறுகின்றனர். இந்த நிலையில் சாது மிரண்டால் காடு கொள்ளாது என பாஜகவினர் சிலர் உமா பாரதியின் செயலுக்கு ஃபயர் விட்டு வருகின்றனர். உமா பாரதி பாபர் மசூதி இடிப்பின் போது சங் பரிவாரங்கள் சூழ கடப்பாறையுடன் நின்றவர் என அவரின் பின்னணியை நினைவூட்டியும் சிலர் சமூக ஊடகங்களில் எழுதி வருகின்றனர்.